ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. மதுரை மாவட்டம் முசலம்பட்டியில் வசித்து வரும் இயக்குநர் மணிகண்டன் வீட்டில் பணம் நகைகளை கொள்ளையடித்து சென்ற கும்பல் அவர் பெற்ற தேசிய விருது பதக்கத்தை திரும்பி கொண்டு வந்து அவரது வீட்டின் முன்பு தொங்கவிட்டு அதனுடன் மன்னிப்பு கடிதம் ஒன்றையும் வைத்துவிட்டு சென்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர், வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் வாசினி. மதுரை மாவட்டம் முசலம்பட்டியில் தேனி தேசிய நெடுஞ்சாலை அருகில் எழில் நகரை சேர்ந்தவர் இயக்குநர் மணிகண்டன், இவர் கடைசி விவசாயி, இது காக்கா முட்டை, கடைசி விவசாயி உள்ளிட்ட தேசிய விருது பெற்ற படங்களை இயக்கியவர். இவர் தற்போது பணவேலைக்காக குடும்பத்துடன் கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக சென்னையில் வசித்து வருகிறார். இந்நிலையில் பூட்டி இருந்த இவரது வீட்டில் கடந்த 8ஆம் தேதி மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று சீரோவில் இருந்த கடைசி விவசாயத்திற்கான மத்திய அரசால் வழங்கப்பட்ட இரு தேசிய விருதுகளான வெள்ளி பதக்கங்கள், 1 லட்சம் பணம் மற்றும் 5 பவுன் தங்க நகையை கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பிரபல இயக்குநர் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் முசலம்பட்டி நகர் நிலைய போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் இன்று மணிகண்டன் வீட்டில் பாலித்தீன் பையில், ஐயா எங்களை மன்னித்து விடுங்கள், உங்கள் உழைப்பு உங்களுக்கு என்ற மன்னிப்பு கடிதத்துடன் தேசிய விருதுக்கான வெள்ளி பதக்கங்களை மட்டும் கொள்ளை கும்பல் தொங்கவிட்டு சென்றுள்ளனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் தேசிய விருதுக்கான பதக்கங்களை கைப்பற்றி தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காசி, விவரங்களுக்கு நன்றி. மாணிக்க வாசகர். ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.